2022 ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணி புள்ளிகள் பட்டியலில் 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அப்போது அடுத்த ஆண்டு கடினமாக உழைத்து மீண்டு வருவோம் என்று தோனி கூறினார். சொல்லி வைத்தது போலவே இந்த ஆண்டு குஜராத்தை முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு சிஎஸ்கே முன்னேறியுள்ளது. 14 பருவங்களில் 10 முறை இறுதி சுற்றுக்கு சென்றது என்பது உண்மையில் அசாத்திய சாதனை. இந்த வருடம் தோல்வியுடன் தான் ஆரம்பித்தது சிஎஸ்கே. பென் ஸ்டோக்ஸ் ஒரு சில ஆட்டங்களில் மட்டுமே தலையை காட்டினார். மொயின் அலி, ஜடேஜா, ராய்டு போன்றவர்கள் பேட்டிங்கில் கை கொடுக்கவில்லை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மர்ம சுழலர் தீக்ஷணா இந்த பருவம் முழுக்கவே ஃபார்ம் இல்லாமல் தடுமாறினார். காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் ஹங்கர் கேக்கர் இரு ஆட்டங்களில் மட்டுமே விளையாடினார். பத்திரனா, தேஷ் பாண்டே போன்ற இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து கொண்டே விளையாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் தோனி. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தோனி சிஎஸ்கேவை இறுதி சுற்றுக்குள் அழைத்து சென்றுள்ளார். இந்த பருவத்தில் முதல் சில ஆட்டங்களில் அணி தேர்வு சில பரிச்சார்த்த முயற்சிகளை தோனி மேற்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு கடைசி 9 ஆட்டங்களில் அவர் அணியில் மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை. ஒரு கேப்டனாக தோனியின் வெற்றிக்கு காரணம் அணி வீரர்கள் மீது அவர் வைக்கும் முழு நம்பிக்கை. முதல் 4 ஆட்டங்களில் தீபக் சாஹர் ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை. அவருடைய எக்கனாமி ரேட் 10.38. ஆனாலும் தோனி அவரை கைவிடவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற ஆட்டங்களில் ஓவருக்கு 7.21 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 11 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் சாஹர். வேறு எந்த ஒரு அணியாக இருந்தாலும் 4 ஆட்டங்களில் ஒரு விக்கெட் கூட எடுக்காதவரை அணியில் வைத்திருக்காது. அம்பதி ராய்டுவும் தீக்ஷணாவும் ஃபார்மில் இல்லாத போதும் தொடர்ந்து வாய்ப்பளித்தார் தோனி. குஜராத்துக்கு எதிரான குவாலிஃபயரில் இருவருமே அணியின் வெற்றிக்கு பங்களித்தார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற்றப்படாமல் ஆட்டத்தை நிதானமாக அணுகுவது தோனியின் இன்னொரு வெற்றி ரகசியம். லீக் சுற்றில் ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இலக்கை விரட்டும் போது தோனி விளையாடிய விதம் ஒரு நல்ல உதாரணம். கடைசி 5 ஓவர்களில் கூட தாறுமாறாக ஆட முற்படாமல் யாரை குறிவைத்து தாக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் விளையாடினார் அவர். அந்த ஆட்டத்தில் சென்னை வெற்றி பெற முடியாவிட்டாலும் தோனியின் வியூகமும் விவேகமும் எதிரணி ரசிகர்களையும் கவர்ந்தது. குஜராத்துக்கு எதிரான ஆட்டத்தில் கான்வே ஆரம்பம் முதலே சரியான டைமிங் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தார். வேறொரு கேப்டனாக இருந்திருந்தால் ரிஸ்க் எடுத்து விளையாடு என்று பேட்டருக்கு தகவல் அனுப்பியிருப்பார். ஆனால் தோனி அதை பற்றி அலட்டி கொள்ளாமல் கான்வேவை அவர் போக்கில் விளையாடுவதற்கு அனுமதித்தார். சூழலுக்கு சாதகமான ஆடுகளத்தில் கான்வேவின் அந்த 40 ரன்கள் எவ்வளவு முக்கியம் என்பது ஆட்டத்துக்கு பிறகுதான் தெரிந்தது. தோனியின் வெற்றி ரகசியங்களில் முக்கியமானது அணி வீரர்கள் மீது அவர் செலுத்துகின்ற அக்கறை. குஜராத்துக்கு எதிராக குவாலிஃபயர் ஆட்டத்தை பார்ப்பதற்காக சிஎஸ்கே சீருடையில் வந்திருந்தார் ராபின் உத்தப்பா. கேகேஆர், ராஜஸ்தான் போன்ற அணிகளில் விளையாடியிருந்தாலும் அவர் தன்னை ஒரு சிஎஸ்கே வீரராகவே இன்றும் உணர்கிறார். ஊத்தப்பா மட்டுமல்ல, ஃபாஃப் டூப்ளசி தன்னுடைய சுயசரிதையில் தன் மகள் உடல் நலமில்லாமல் இருந்த சமயத்தில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் எப்படி தனக்கு உறுதுணையாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார். சிஎஸ்கேவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் தோனி வீரர்களுக்கு கொடுக்கும் தெளிவான ரோல் டெஃபினிஷன் என்கிறார் கிரிக்கெட் அனாலிஸ்ட் ஃப்ரெடி வைல். இந்த ஆண்டில் ஸ்பின் ஹிட்டராக தூபேவை அவர் பயன்படுத்திய விதம் ஒரு நல்ல உதாரணம். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக பத்திரனாவை அவர் கையாண்ட விதம் உண்மையிலேயே மாஸ்டர் கிளாஸ். ஐபிஎல் போன்ற பரபரப்பான கிரிக்கெட் போட்டியில் ஒரு கேப்டன் சமயோஜிதமாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். குஜராத்துக்கு எதிரான ஆட்டத்தில் பாண்டியா பேட்டிங் செய்த போது லெக் சைடில் இருந்த ஜடேஜாவை பாயிண்ட் திசையில் நிற்க வைத்தார் தோனி. கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பாண்டியா. போதிய நேரம் களத்தில் இல்லை என்பதால் பத்திரனா பந்து வீச முடியாது என்று நடுவர் கூறிய போது தோனி கையாண்ட தந்திரம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. பரிசளிப்பு விழாவில் தோனி கூறியது போல ஐபிஎல்லில் இறுதி சுற்றுக்கு செல்வது என்பது சாதாரண விஷயமல்ல. அதுவும் 10வது முறை என்பது உண்மையிலேயே சாதனைதான். இன்னும் ஓராட்டம் தான் மீதமுள்ளது. 5வது முறையாக கோப்பையை கையில் ஏந்துவாரா தோனி? பொறுத்திருந்து பார்ப்போம்.